ஹலோ மக்களே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 6th to 12th வந்து என்னோடய ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து 6th தமிழ் நியூ தமிழில் ஃபர்ஸ்ட் லெசன், அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், தென் அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க கனவு பழித்தது, தென் இலக்கண பகுதி. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ கவர் ஆக போகுது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது PDF-ஆக போட்டு எனக்கு சென்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு, உங்களுக்கு புரியாதுங்க அது லிட்ரலி. ஏன்னா நம்மளோட ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் எழுதியிருப்பேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு மட்டும்தான் இது வந்து புரியும். நம்ம நோட்ஸ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடங்களில் நான் இங்கிலீஷில் கூட எழுதியிருப்பேன். நான் ஏன் அதை அங்கே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட்ஸ் மறந்துடக்கூடாதுன்னு நான் அங்கே நோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரீசன்ஸ்னால தான் என்னால் PDF-ஆக ஷேர் பண்ண முடியல. ஓகே ஃபைன், லெட்ஸ் கம் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இன்பத்தமிழ். ஸோ இன்பத்தமிழில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது நான் திரும்பவே சொல்கிறேன், இதில் நான் லெசன் வந்து ஐ எம் நாட் ஹியர் டு டீச், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு தடவை ஓரலாக சொல்லிட்டேன்னா நீங்கள் புக் எடுத்து பார்க்கும்போது இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ டு ரிவைஸ் ஆர் ஸ்டடி. ரிவிஷன் பண்ணுறதுக்குனாலும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் காதால் கேட்டாலே ஆமாம் இதெல்லாமே இந்த லெசனில் பார்த்துருக்கோம், இந்த புக்கில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் படிக்கிறதுனாலுமே ஒரு தடவை ஓரலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுனாலுமே உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி ஒரு மாதிரி வேகாக போகிற மாதிரி இருக்காது, ஈஸியாக இருக்கும். டிஃபைன் ஃபர்ஸ்ட் லெசன் இன்பத்தமிழ். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபு. நெக்ஸ்ட்டு, கண்ணே மணியே இன்று குழந்தைகளை கொஞ்சுவது போல் தமிழை பல பெயர் சூட்டி மகிழ்பவர் யார்? பாரதிதாசன், ஓகேங்களா. கண்ணே மணியே இன்று குழந்தைகளை கொஞ்சுவது போல் தமிழை பல பெயர் சூட்டி மகிழ்பவர் யாருன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு, தமிழ் வந்து தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழெங்கள் அமுதுக்கு பேர், அந்த மாதிரிலாம் சம்வாட் அந்த ஒரு மனப்பாட பசையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரி நான் அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லிடுறேன், ஜஸ்ட் கேட்டுக்கோங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. தமிழ் வந்து அமுதம், அமுதம்னா உயிருக்கு இணை, உயிருக்கு நேர் போன்றது, அமுது உயிருக்கு இணை போன்றது. நிலவு சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர், தமிழ் நிலவு சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர். தமிழ் மனம் போன்றது, எப்படின்னா வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். நெக்ஸ்ட், பால் இளமைக்கு காரணமான பால், தென் புலவர்களுக்கு வேல். நெக்ஸ்ட், தமிழ் வானம் போன்றது, தென் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. நெக்ஸ்ட், தமிழ் வந்து தோல் போன்றது. நெக்ஸ்ட், கவிதைக்கு வைரம் உறுதியான வாள் போன்றது, ஓகேங்களா. ஃபைன், நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட், கவிதைகள் வந்து இவரோட கவிதைகள்லாம் எதை பற்றின பேஸ் பண்ணதாக இருக்கும்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இவர் கவிதைகள் எல்லாம் எழுதுவார். புரட்சிக்கவி அப்படின்னும் பாவேந்தர் பாரதிதாசனை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்னா, அமுது நிலவு மனம், அமுது நிலவு மனம், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இதோட இந்த இன்பத்தமிழ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை எல்லாமே லிசன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து புக்கை வச்சு பார்த்துட்டே இருந்தால் கூட இட் வில் பி மோர் ஈஸி. நெக்ஸ்ட், தமிழ் கும்மி, பெருஞ்சித்திரனார் எழுதுனா தமிழ் கும்மி. இது மொத்தம் வந்து 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு, கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து, ஓகே. ஸோ இப்போ வந்து உலகம் சிறந்து வாழ்வதற்கு வழிகளை காட்டுவது எதுனா தமிழ், தமிழ் உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது எதுனா தமிழ் அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னா பெருஞ்சித்திரனார். ஓகே, பெருஞ்சித்திரனார் ஓட இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம். இவர் வந்து பாவலரேறு அப்படிங்கிற இவருக்கான அந்த பட்டப்பெயரும் வந்து உண்டு. இவர் எழுதின நூல்கள் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க, கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து. கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து, இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இவர் எழுதின இதழ்கள், நியூஸ் பேப்பர்ஸ், இதழ்கள், மேகசின்ஸ் என்னென்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த மூணும் தான். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது மூணுமே இவர் எழுதின இதழ்கள். இது வந்து ஒரு சில நேரங்களில் கூற்றுகளில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் சில அப்படின்னு சொல்லி, கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், தமிழ் சிட்டு. இதில் தமிழ் சிட்டு வந்து நூலாக கிடையாது, இது வந்து இதழ்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். நோட்ஸ் எடுக்கும் போதுமே நூல்கள் தனியாகவும் இதழ்கள் தனியாகவும், அவங்க எழுதின கவிதை தொகுப்புகள் ஏதாவது எழுதியிருந்தால் அதையும் தனியாகவும், தென் ஒரு சிலர் வந்து மொழிபெயர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அதையெல்லாம் தனித்தனியாகவே வந்து பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். நிறைய தடவை வந்து பெருஞ்சித்திரனாரையும் மறைமலை அடிகளாரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்டர்லிங்க் பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா அப்படி படிக்க வேண்டாம். அதில் என்ன அந்த லெசனில் டாபிக்ஸ் இருக்கோ, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணுங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம கம்பைன் பண்ணி எப்போ படிக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் ரிவிஷன் இருக்கும்ல, அப்போ தான் படிக்கும்போது அந்த மாதிரி கம்பைன் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார், பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட், வளர்த்தமிழ்ங்கிற கான்செப்ட். வளர்த்தமிழ் வந்து ஒரு உரைநடை மாதிரி இருக்கும். பல மொழிகள் கற்றவர் யார், பாரதியார். அந்த மாதிரி பாரதியாரோட ரெண்டு முக்கியமான கூற்றுகள் இருக்கு, என்னன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். இது யார் எழுதுனானா பாரதியார். நெக்ஸ்ட், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்,
இது வந்து பாரதியார். ஓகேங்களா? அதாவது இதில் வந்து எப்படி வந்து பாரதியாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து தமிழ்நாடை பற்றி வந்து ரொம்ப உயர்த்தி வந்து அந்த மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதாவது யாமறிந்த மொழிகளிலே அவருக்கு வந்து நிறைய மொழிகள் தெரியும். ஸோ அதில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யார் எழுதுனது? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். யாருடைய கூற்று? பாரதியார். அதுக்கு அடுத்து வந்து அதுலேயே வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக ரீட் பண்ணிக்கோங்க. வளஞ்சொலி எழுத்துக்கள்னா ரொம்ப சிம்பிள். ரைட் சைடில் அதிகமாக நமக்கு வந்து கை ரைட்டில் இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆ ரைட்டில் வந்து தான் லெஃப்டில் வரும், ஏ ரைட்டில் ஏறி தான் கீழே இறங்கும், நெக்ஸ்ட்டு அவு இப்படி ரைட்டில் இப்படி வந்து தான் வரும். ஸோ இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறதுனா டா அதாவது லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும், யா லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும், யா சிறப்பழா அது வந்து லெஃப்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இடஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ இந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஒரு டேப்லர் காலம் மாதிரி அந்த ஒரே நடையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே, தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. ஸோ இந்த கூற்று வந்து எதில் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியமில் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படிங்கிற இந்த பாடல் வரி வந்து எதில் இருக்குன்னா தொல்காப்பியமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டமில் இருக்குது. ஸோ என்ன அதுக்கான ஆதாரம் அப்படின்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருணை ஆயின் கருதினை ஆயின் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி மூலமாக இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மாதிரி, தமிழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அப்பர் எழுதின தேவாரத்தில் வந்து மென்ஷன் ஆகியிருக்கு, அது என்ன பாடல் வரி அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீ எழுதலையா அப்படின்னு நீ கேட்டா நான் எழுதலை. ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் புக்கு. நான் ஒவ்வொரு தடவையும் வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் புக்கில் அது என்ன பாடல் வரின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைப்பேன், பட் மறந்து மறந்து போயிடுறேன். டு பி ஃப்ரேங்க், நீங்கள் அது என்னங்கிறத சொல்லுங்க, நான் இதில் வந்து நோட் பண்ணிக்கிறேன். அதாவது தமிழன் அப்படிங்கிற சொல் அப்பர் எழுதின தேவாரத்தில் மென்ஷன் ஆகியிருக்கும், அது என்ன பாடல் வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட் பூவோட ஏழு நிலைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? ஸோ அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? பூவோட நிலைகள் மொத்தம் எத்தனை? ஏழு. நெக்ஸ்ட் மரத் மா அப்படிங்கிற சொல்லுக்கான முக்கியமான ஒரு சில இதை மட்டும் சொல்றேன். மா அப்படின்னாலே நிறைய நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதாவது ஒரு சொல் பல மொழி உள்ளது, அதாவது ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய ஒரே சொல். ஓகேங்களா? மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு. அளவுனா அந்த முகத்தல் அளவு, நீட்டல் அளவு, மெஷர்மெண்ட்ஸ் அளவு. ஓகேங்களா? அழைத்தல், வயல், வண்டு, துகள், மேன்மை, இது எல்லா சொல்லையுமே மா நெடில் மா அப்படிங்கிற ஒரு சொல்லால் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. மா அப்படின்னா இதில் எல்லாமே வந்து அர்த்தம் தான். இது ஒருவேளை வந்து க்வெஸ்சனில் கேட்டால் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, மா என்னும் சொல்லை குறிக்கும் இணையான சொல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அழைத்தல், அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதனாலும் கொடுக்கலாம், அம்மா, தென் வந்து மாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து அழைத்தல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு சூஸ் பண்ண தெரியணும். ஸோ புக்கில் வந்து இன்னும் நிறையா கொடுத்துருப்பாங்க மா அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு லெசனில் காடு அப்படிங்கிறதுக்கான நிறையா சொற்கள் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட்ஸாக எடுக்கிறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து பொருத்துகளை கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை வெளிப்படுத்தும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வெளிப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நெல், வரகு, தென் மல்லி, தென் இந்த ஒவ்வொன்றோட இலை பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நெல் வரகுக்கு வந்து தாள், நெல் தாள், வரகு தாள், மல்லி தழை, சப்பாத்தி கள்ளி தாளை மடல், நெக்ஸ்ட் கரும்பு நாணலுக்கு தோகை, பனை தென்னை ஓலை, கமுகுக்கு கூந்தல். ஓகேங்களா? ஸோ இதுவுமே புக்கில் வந்து ஒரு டேப்லெட் குழந்தை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் காதால் கேட்டுட்டீங்க, புக் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் தமிழ் எண்கள் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸி. ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும். ஒன்று அப்படின்னா கா, உயிர்மை எழுத்துல வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து கா போடுவோமா. ஸோ கா இஸ் ஃபார் ஒன்று. டூ அப்படிங்கிறது வந்து ஊ, டூ மாதிரியே போடுறோமா. நெக்ஸ்ட்டு த்ரீ, த்ரீ வந்துட்டு அந்த ங வரும். ஸோ அதில் வந்து மூணு கோடு கரெக்டாக போட்டிருப்போம். ஒரு கோடு, ரெண்டாவது கோடு, நெக்ஸ்ட் ஒரு டூ போட்டு கீழே ஒரு கோடு. ஸோ மூணு கோடு வந்துருச்சு. ஸோ த்ரீ. நெக்ஸ்ட் ஃபோர் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து சார் அப்படின்னா வந்து ஃபோரு. ஸோ சா அப்படின்னா வந்து
அந்த சா மாதிரி போட்டு இப்படி லைட் அப்படி மேலே தூக்கின மாதிரி வரும். ஸோ அது வந்து 4. நெக்ஸ்ட் 5 அப்படிங்கிறதுக்கு வந்து சார் அப்படின்னு சொல்லணும்னா 4 அதுலேயே வந்து 5 ஆன்சரும் இருக்கு ரு. ஸோ 5 வந்து ரூ, 6 வந்து சா, 6 வந்து சா, ஓகேங்களா. 7 அப்படிங்கிறதுக்கு வந்து ஏ போடக்கூடாது, ஏ குரில் ஏ, குரில் ஏ உயிரிடத்தில் வர குரில் ஏ. 7 இஸ் ஏ. 8 அப்படிங்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆ ஆ எட்டுனா ஆ. இது வந்து ஜஸ்ட் ஷார்ட்கட் தான், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது, அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கனால தான் இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் ஓரளவுக்கு நான் ஓரளவு சொல்லிட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். நான் PDF-ஆக வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் வந்து அது கோத்ரூ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் நிறையா கோடு போட்டு வித்தியாச வித்தியாசமாலாம் எழுதியிருப்போம். ஸோ அது யாரோட நோட்ஸுமே யாருக்குமே வந்து மேட்ச் ஆகாது. ஸோ இண்டிபெண்ட்டாக நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எழுதி வச்சுக்கிறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் 9 அப்படின்னா 9 அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து கூமுட்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ கூ அடுத்து நான் ஏன் கூமுட்டைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் 10 வந்து 0 போட்டு கா, அதான் கூமுட்டை அப்படின்னா 9, 10. ஸோ 4, 5 வந்து கம்பேர் பண்ணி சாரு அப்படின்னு சொன்னோமா, 4 வந்து ச, 5 வந்து ரூ. அதே மாதிரி 9, 10 கூமுட்டை. ஸோ கூ போட்டு அடுத்து வர நம்பருக்கு 1 வந்து கா போட்டோம். ஸோ முட்டைக்கு முட்டை, கூமுட்டை, ஓகேங்களா. ஸோ தமிழன்கள் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக் வந்து தனியாக ஒரு பேஜே வந்து கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பேஜில் வந்து ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டுருக்கோம், ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு ஒரு சிம்பிள் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் மக் பண்ண வேணாம். அந்த இதிலிருந்து கேட்கறதுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஒவ்வொரு தடவை லெசன் படிக்கும்போது அதை ஒரு வார்த்தை வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் எழுதியிருக்கேன் பட் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு இது வரைக்கும் வந்து கேட்டது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கிட்டோனாலே ஒருவேளை கேட்டாலுமே இட் வில் பி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் கனவு பழித்தது அப்படிங்கிற ஒரு லெட்டர் ரைட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. தொல்காப்பியம் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது 5 கலந்தது தான் உலகம் அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியமில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஓரறிவு உயிர்கள்லேருந்து 6 உயிர்கள் வரைக்கும் வந்து தொல்காப்பியத்தில் வகைப்படுத்தல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் முல்லைப்பாட்டு, கார் 40, திருக்குறள், பரிபாடல், திருப்பாவை, இது எல்லாமே கடல் நீர் ஆவியாகி மழை வருது அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. கடல் நீர் ஆவியாகி மழை வரக்கூடிய கான்செப்டை எந்தெந்த நூல்களில் சொல்லியிருப்பாங்கன்னா முல்லைப்பாட்டு, மழை வர மழை பற்றின பாடல் வந்து முல்லைப்பாட்டில் அதிகமாக இருக்கும். கார் 40, கார்னாலே மேகம் தான், ஸோ மழை வரும். திருக்குறள், திருக்குறளில் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து மழை பற்றின அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட் பரிபாடல், பரிபாடல்லையுமே அந்த ஒரு ரெய்னி சீசனை வச்சு தான் வந்து மேக்ஸிமம் பாடல்கள் இருக்கும். நெக்ஸ்ட் திருப்பாவை, திருப்பாவை எப்போ வரும், திருப்பாவை திருவெண்பாவை எப்போ பாடுவோம், மார்கழி மாதம் பாடும். ஸோ அது வந்து ஒரு குளிர் மழை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கடல் நீர் ஆவியாகி மழை வரக்கூடிய கான்செப்ட் வந்து முல்லைப்பாட்டு, கார் 40, திருக்குறள், பரிபாடல், திருப்பாவை, இந்த 5 டாபிக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. எதில் யார் சொன்னதுன்னா ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும், ஔவையார் எப்படி இருப்பாங்க, யாரோ அமுக்குன மாதிரி இப்படி கூன் விழுந்திருப்பாங்கன்னா. ஸோ ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி, ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளா வந்து டைம் என்னாச்சு அப்படின்னு கேட்போம், அவங்க எல்லாம் ஔவையார் அந்த காலத்தாள். ஸோ என்ன நாளி ஆகுது அப்படின்னு கேட்போம். காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி, இது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக நம்ம வந்து போயிடணும். இப்போ வந்து நம்ம இப்போலாம் என்ன, இப்பயும் சரி அப்பையும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பெரிய காயம் வந்துருச்சு அப்படின்னா தையல் போடணுன்னா தையல் போடுவாங்கல்ல. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 10 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 10 இந்த பச்சலை இதெல்லாம் அரைச்சி வந்து 10 போடுவாங்கல்ல காயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து வெண்ணிற தூசி ஊசியால் தச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தழும்பு மாறையிறதுக்காக 10 போடுவாங்க. ஸோ காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து எந்த நூலில் இருக்கு, 11, 10. நெக்ஸ்ட் சுறாமீன் தாக்கிய புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி, நற்றினை நரம்பு நற்றினை நரம்பு நற்றினை மறக்கவே கூடாது, ஓகேயா. சுறாமீன் தாக்கிய புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி, நரம்பு நற்றினை, நாலடியார்னு கொடுத்துருந்தா போட்டுறாதீங்க, நற்றினை 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 நரம்பு நற்றினை நரம்பு. நெக்ஸ்ட் தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் பெறுது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது என்னன்னா திருவள்ளுவ மாலை கபிலர் எழுதினது. இது வந்து எந்த கான்செப்டை வந்து சொல்லியிருப்பாங்கன்னா கலிலியோவோட அந்த வாட்டர் டிராப்லெட் அந்த ஒரு கான்செப்டை தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு துளியோட ஒரு டிராப் வாட்டர் இருக்குன்னா இப்போ அதுக்கு இந்த சைடில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேல் வந்து நான் இப்போ தூரத்தில் வந்து இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னா அந்த சைடு வந்து அது தெளிவாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து அந்த உத்துநூண்டு வாட்டர் ட்ராப்லெட்டில் வந்து அது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா பனைமரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த பனைமரமே வந்து அந்த ஒரு துளி தண்ணியில் வந்து இச்சு நூண்டாக வந்து தெரியும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் பெரிது, யாருன்னா கபிலர் திருவள்ளுவர் மாலை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எப்பயாவது வந்து யோசிச்சு பார்த்துருக்கேன்
பார்த்துருக்கீங்களா, இப்போ இந்த ஒரு சில ஃபோட்டோகிராஃபிக் எடிட்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, தஞ்சாவூர் கோயிலுக்குலாம் போனால் இப்படி கை வச்சா வந்து கோபுரத்துக்கு மேலே கை வச்சிருக்க மாதிரி, தென் இதுக்குள்ளே வந்து அந்த இப்போ கூட நான் அதை வந்து செய்வேன், இந்த கப்பை வந்து இந்த எப்படி பிடிச்சிட்டேன்னா எஸ் இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறோம்ல. இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம எப்போ யோசிப்போம் அப்படின்னா காஃபி குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது தான் யோசிப்போம். ஸோ காஃபி குடிக்கும்போது கபிலர் காபி கபிலர். ஸோ தினையளவு போதாச்சிருப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் பெரிது, சின்னதாக இருக்கிறது கூட பெருசாக உட்காந்து எப்போ யோசிப்போம், காஃபி குடிக்கல தான் யோசிப்போம். ஸோ கபிலர். நெக்ஸ்ட் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40 கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் ஆவியாகி மலை வருதல். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டாலே எதில் வரும், கார் 40 எஸ் கோட்சுரா எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நரம்பின் நற்றினை. ஓகேங்களா? ஸோ நரம்புன்னு வந்துட்டாலே நற்றினை தான். நெக்ஸ்ட் இலக்கண பகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள். 5 வகை இலக்கணங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் குரில் நெடில், அதுக்கான மாத்திரை அளவுகள் வந்து இதில் வகைப்பாடு படுத்தியிருப்பாங்க. ஸோ குரில் வந்து 5 இருக்குது, நெடில் வந்து 7 இருக்குது. குரிலுக்கு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. மாத்திரை பிரிக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கபிலர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, கா வந்து என்னது குறில் எழுத்து 1 மாத்திரை, பி குறில் எழுத்து 1 மாத்திரை, லா குறில் எழுத்து 1 மாத்திரை, இர் மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஸோ 1+1+1+2 3.5. ஸோ இது வந்து ஆன்சரில் வந்து கேட்பாங்க, கபிலர் எத்தனை மாத்திரை அளவு, 3.5 மாத்திரை அளவு. ஸோ அந்த மாதிரி போடணும். ஓகே ஃபைன், நம்ம இதோட வந்து ஃபஸ்ட் லெசன் அந்த தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 6th ஃபஸ்ட் லெசன். ஸோ அந்த வீடியோ பார்த்ததோட இதோட ஸ்டாப் பண்ணிக்காமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா புக் எடுத்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிலையான்னு சொல்லுங்கள். பாய் பாய்.